என்னடா குடும்பம் இதுக்கு மானம் கட்ட குடும்பமா இருக்கும் பழகு. என் நேரம் எனக்கு எல்லாம் வேணாங்க ஐயா. சொல்லுங்க. ஆறு மாசம் மூணு மாசம்ன்ற பேச்சை விட்டுருங்க. அவ எப்படியே எக்கடே கட்டா போன போறா. ஆ நான் போய் சம்பாதிச்ச பணத்தை வைக்க சொல்லுங்க. வெளிநாடு போய் நீங்க திருந்தல ரெண்டு பேரு. அவன் வெளிநாட்டுக்கு வந்தா இல்ல இல்ல அடுத்த பஞ்சாயத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு நீ வந்து கடன் கப்பி அடைக்கிற பஞ்சாயத்துல இங்க எல்லாம் வந்து உங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் இருக்க மாட்டேன். இப்போ உன்னோட முடிவு என்ன சொல்லு. சேர்த்து வைக்கணும். ஏப்பா உன்னோட முடிவு என்னப்பா? நான் அவளோட இங்க பாரு, அவளோட சேர்ந்து எல்லாம் வாழ முடியாது, போக முடியாது. என்னடி புதுசா சொல்ற, ஒண்ணு புரியல. அப்புறம் என்னப்பா? ஐயா சாமி, இருக்கிற கடன் கூட நான் அடைக்கிறது தான். நான் அங்க போய் கடந்த ஆறு மாசம், இங்க திருப்பி என்ன 10 லட்சம் கொடுனா நான் எங்க போய் சாமி கட்டுவேன்? அனுப்பிச்சு விட்ட பணத்தையே கேட்க போனா இந்த மினி கிட்டி தெரியல. கேட்டா பணமே அனுப்பல, 17,000 பணம் அனுப்புன்றா. புருஷனுக்கு மினி கிட்டி தெரியணும், ஊராருக்கு மினி கிட்டி தெரியக்கூடாது பொண்டாட்டி, புரியுதா? காதல விழுதா நீங்க என்ன அப்படியே இத முழுங்கன மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவ எண்ணெய் முழுங்குவா, உங்களே முழுங்குவா, கொஞ்சம் ஏமாந்தா. குடும்ப கூட எதே முழுங்கன மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் ஓடுகாலையா இவங்க எண்ணெய் கண்ணடிச்சுட்டு இருக்கியா? ஐயோ அதான் சொல்றேன், ஓடுகாலி 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 தான், ஓடுகாலி தான். இவ காலை வெட்டிதான் சோறு போனதுக்கு அப்புறம் உனக்கும் பஞ்சாயத்து இல்ல, அந்த புள்ள மாசம் மாசம் இருக்குது. வந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு வாழ்றதுக்கு உண்டான வழிய பார்த்தியா? பின்விளைவ சத்தம் போடாம சரிங்க ஐயா. நீங்க உங்க பேச்சு கண்ணி நான் கட்டுப்பட்டு வரேன். என்னால பணம்லாம் கட்ட முடியாது, புரியுதா? வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு பணத்தை அனுப்பிச்சு விட்ட பிறகு வந்து அங்க இருந்து வந்து கேட்க போனா இந்த மாதிரி சொல்றாள், புகார் சொல்றாள். அடிச்சு கொள்ளணுமா, கொண்டுட்டு அடிக்கணுமா? இது வரைக்கும் சரி, வந்த இதுல பணத்தை கேட்டு கோபத்துல சண்டை வந்து போட்டு அடிச்சு விட்டியா? ஐயா எப்படி புள்ளத்தாச்சு புள்ள, நான் சொல்றேன் கேளுங்க. ஒண்ணு இல்லாத அனுப்பிச்சா மே பஞ்சாயத்து சேர்ந்து ஒத்துமையா இருக்க வழியே பாருங்க. அங்கே பாருங்க, உங்க அத்தனை பாருங்க, ஏன் முஞ்சிய பார்த்துக்கிட்டு பாருங்க. என்னங்க ஒரேதா சேர்த்து வச்ச பாருங்க, என்ன நீங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, புது பொண்ணு கட்டி வச்சிருக்கேன். என்ன கிளவு கருமா கேட்டு கையா, ஒரு பஞ்சாயத்து பண்ண கூட்டு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு பார்த்தாலும் கையை குறைச்சு விடுற. அப்புறம் என்ன அடிக்கடி வீட்டுக்கு வருது? தப்பான நேரத்தில் சொல்லுங்க, அது வந்து சண்டை கண்ட போடாதப்பா. அதெல்லாம் பாத்துக்கிறேன், பஞ்சாயத்து பிரச்சனை. சரி, என் தகவல் சொல்லுங்க. சரி ஐயா, நான் சொன்னதுக்காண்டி இவ்வளவு தூரம் மதிச்சு வந்து பெரிய ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா நான் ஏதாவது வேணும் கொஞ்சம் ஒத்து போனது பெரிய விஷயம். வேற ஒத்து போனதே பஞ்சாயத்துல இருந்து ஒத்து போனதே பெரிய விஷயம்.
இனிமேல் போட்டு வளர்த்தாம ஒழுங்க வாழ்க்கை நடத்த பாருங்க பாப்பா. நல்லபடியா சரிங்க ஐயா, மதிச்சு வந்தது நல்லது. நீங்களே வந்து மாமியாவெல்லாம் ஒரு அளவோட மாமியாவை தான் இது மாமியா கையில கொடுத்து ஒரு ரெண்டு கோயில் கொடுத்து கூட்டு கழிச்சு விடுறேன் பாத்துங்க. சரி சார், போயிட்டு வர சார், வாடி வந்து தொலைங்கடி. வாடா வாயா வாமா.